வெல்கம் பேக் டு ஆர்த்திஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வவ்வாமீன் குழம்பு. எப்படி சூப்பராக சுவையாக பிளாக் பாம்ஃப்ரெட்டில் ஃபிஷ் கறி பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாகவே மீன் வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லது. அதுலேயும் பிளாக் பாம்ஃப்ரெட்டில் விட்டமின் B12 நிறைஞ்சிருக்குது. இது நம்ம நரம்புக்கும் கண்களுக்கும் ரொம்பவே நல்லது. அதனால் அடிக்கடி நம்ம இதை எடுத்துக்கிட்டால் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இதோ உங்களுக்காக. நல்லெண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாமே 1/2 டீஸ்பூன், ஒரு பெரிய லெமன் சைஸில் புளியை ஊற வச்சு வச்சுக்கலாம். பெரிய வவ்வா மீன் எடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு. சின்ன வெங்காயம் 10, பூண்டு 8 பல், ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியை நறுக்கி வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, குழம்பு மிளகாய்த்தூள் 5 டீஸ்பூன். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடேறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடி எறியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 8 பல் பூண்டு இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் பூண்டோட வாசனை எண்ணெயில் நல்லா சேர்ந்து குழம்பு நல்லா மணமாக வரும். இப்போ பூண்டு நல்லா வதங்கியாச்சு. நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற 10 சின்ன வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை நம்ம 2-3 நிமிஷம் அது பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம குழம்பு வகைகள் செய்யும் போது சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அது ஸ்வீட்னஸ் இல்லாமல் நல்ல காரத்தை கொடுக்கும். நம்மளுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. நம்ம இந்த சமயத்தில் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற கறி அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் தக்காளியை வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி மஷியாக நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடிங்களை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம 1 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி மிளகாய்த்தூள் கருகிடும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி கரைச்சலை இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 600 ml தண்ணி சேர்த்துருக்கிறேன் புளி கரைச்சலோடு சேர்த்து. கொஞ்சம் புளிப்பாகவே இருக்கட்டும், அப்போ தான் குழம்பு கொதிச்சு வரும்போது சரியாக இருக்கும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்ம குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான கன்சிஸ்டன்சி, உப்பு, காரம் எல்லாத்தையும் சரி பார்த்துக்கலாம். சரி பார்த்த பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வவ்வா மீனை இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். வவ்வா மீனை நல்லா குழம்பு கொதித்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி குழம்பு அதை மேலே எடுத்து எடுத்து ஊற்றுனீங்கன்னா
நல்ல ஜூஸியாக இந்த காரம் உப்பு எல்லாமே பீசஸ்க்குள்ளே இறங்கும். இப்போ நம்ம குழம்பு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட போகிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. ஃபிஷ் பீசஸும் நல்லா வெந்திருக்கும். ஃபிஷ் பீசஸை போட்டு நல்லா கிளறாதீங்க, கிளறினீங்க அப்படின்னா மீன் உடஞ்சி போயிடும். ஸோ அதை பார்த்து பதமாக எடுங்க. சூப்பரான சுவையான வவ்வா மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக ரைஸோடு சேர்த்து சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.